கோவை மாவட்ட ஆட்சியர் செய்த ஒரு செயல்தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏராளமான அளவில் பாராட்டும் குறிஞ்சிட்டு வருது எதுக்காக ஆட்சியர் இப்படி ஒரு செயலை செஞ்சார் அப்படின்ட்டு பார்த்தா கோவை மாவட்டத்தில் கொரோனா பரவல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சென்னையில் கூட குறைஞ்சிருச்சு ஆனால் கோவையில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கூடுதல் ஐபிஎஸ் அதிகாரிகள் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகளை அந்த மாவட்டத்துக்கு நியமிச்சிருந்தாங்க ஆனால் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நிறைய புகார்கள் கூஞ்சுது அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் சரியாக வைத்தியம் பார்க்கறது இல்லை நோயாளிகளை ரொம்பவும் அலட்சியப்படுத்துகிறாங்க செவிலியர்களும் சரியாக வேலை செய்கிறதில்லை ஆக்சிஜன் வசதிகள் இருந்தாலுமே படுக்கைகள் வந்து இருந்தாலுமே சரியாக அமைத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒழுங்கற்ற முறையில் நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய புகார்கள் வந்துச்சு இப்போது கோவை ஆட்சியர் என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னா இந்த புகார்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நேராக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காரு உள்ளே போய் மருத்துவர்கள் எல்லாரும் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்த்துருக்காரு அடுத்ததாக செவிலியர்கள் எல்லாருக்கிட்டையும் பேசி விசாரிச்சிருக்காரு எத்தனை படுக்கைகள் இருக்குது ஆக்சிஜன் வசதிகள்லாம் சரியாக இருக்கா அப்படின்ட்டு விசாரிச்சுருக்காரு விசாரிச்சுட்டு வரும்போது அந்த நேரத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக மேலதிகாரிகள் அதிகாரிகள் வர்றாங்க அப்படின்னாலே திடீர்னு அந்த இடத்துல எல்லா வேலையுமே சரியாக நடக்கிற மாதிரி ஒரு நடிப்பு நடிக்கிறது எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தான் மேலதிகாரிங்க வரும்போது வேக வேகமாக எல்லா வேலைகளுமே நடக்கும் அவங்க அங்கே அலுவலகத்திலிருந்து கிளம்பும் போதே இங்கே உள்ளவங்களுக்கு தகவல் வந்துடும் உடனே மருத்துவமனையில் எல்லா வேலையும் வேக வேகமாக நடக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் வழக்கமாக இப்படி தான் எல்லா இடத்துலையுமே நடக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு சொன்னேன் எல்லா வேலையும் வேக வேகமாக நடந்திருக்கு இவர் நேராக போய் ஒரு பார்வை பார்த்துட்டு நோயாளிகள் கிட்ட கொஞ்சம் தன்மையாக நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கள் எல்லாருக்கையும் சொல்லியிருக்காரு இது ஒரு பேரிடர் காலகட்டமாக இருக்குது நம்ம எல்லாரும் அவங்களுக்காக பணி செய்கிறதுக்கு தான் இருக்கோம் அப்படின்ட்டு பேசிட்டு வெளியில் வந்துட்டார் வெளியில் வந்தவர் நேராக அவருடைய ஆஃபீஸ்க்கு போயிடுவார் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தா அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டையே இந்த மாவட்ட ஆட்சியர் வச்சுருந்துருக்காரு என்ன பண்ணியிருக்காருன்னா நேர தன்னுடைய அலுவலகத்துக்கு போகாமல் அந்த மருத்துவமனை வாசல்லையே ஒரு சேரை போட்டு அங்கேயே உட்காந்துட்டார் எத்தனை மணி நேரம் உட்காந்துருந்தாரு அப்படின்னா கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் அங்கேயே அவர் உட்காந்துருக்காரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டீன் மருத்துவர்கள் எல்லாருக்கும் இந்த தகவல் பாஸ் ஆகுது கலெக்டர் வெளியே தான் உட்காந்துருக்காரு அவர் இன்னும் கிளம்பலை அப்படிங்கிற தகவல் வருது கண்டிப்பாக அவங்க வந்து வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு மருத்துவமனையில் தள்ளப்பட்டாங்க பரபரப்பாக எல்லா வேலைகளுமே நடக்குது மூணு மணி நேரம் அங்கேயே உட்காந்து என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு கலெக்டர் உட்காந்துருக்காரு கடைசியாக அந்த மருத்துவமனையை விட்டு போகும்போது இந்த மூணு மணி நேரத்தில் எல்லாரும் எவ்வளோ பொறுப்பாக அவங்களுடைய வேலையை அழகாக செஞ்சோம் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே செஞ்சுட்டா மக்கள் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க எவ்வளவு புகார்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து குவிஞ்சிருக்கு தெரியுமா அதனால தான் இங்கே வந்தேன் இனிமேல் இந்த மாதிரி புகார்கள் வராத அளவுக்கு பார்த்துக்குங்க மக்கள் சேவை செய்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோம் நம்ம அவங்களுக்கு சேவை செய்யும்போது கண்டிப்பாக நம்மளை தூக்கி வச்சுட்டு மக்கள் வந்து கொண்டாடுவாங்க அப்படி இல்லாமல் நம்மளோட வேலையை சரியாக செய்யாமல் இருந்தால் அதுக்கான தண்டனை நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அறிவுரையும் மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்காரு இந்த செயலை இப்போ ரொம்பவும் வைரலாக பரவிட்டு வருது மேலும் இந்த கோவை மாவட்ட ஆட்சியரை பார்த்திங்கன்னா எல்லாரும் மிகப்பெரிய அளவில் பாராட்டி இருக்காங்க கண்டிப்பாக ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் இந்த மாதிரி இருந்துட்டால் தமிழகம் சொர்க்க பூமி ஆயிரும் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து கேட்கும்போது நம்ம தமிழகத்தில் தான் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு வியப்பு நமக்கு எதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது இது மாதிரி எல்லா அரசு அதிகாரிகளையும் செயல்பட்டால் ரொம்ப நல்லது அப்படிப்பட்ட நல்லவங்களும் இதே மாதிரி நல்லா செயல்பட அவங்கள உற்சாகப்படுத்த வேண்டியதும் நம்மளுடைய ஒரு கடமையாக இருக்குது கோவையை சேர்ந்த இந்த மாவட்ட ஆட்சியருக்கு உங்களுடைய பாராட்டுகளை நீங்கள் தெரிவிக்க கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நம்ம சேனலுடைய ஆட்ட உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல்சி வெளியேனு கிளிக் பண்ணுங்கள் நன்றி